So on behalf of Tai Chennai, on behalf of all the entrepreneurs நம்ம தமிழ்நாட்டில் அண்ட் மற்ற ஸ்டேட்ல இருந்து கூட வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நன்றி அண்ட் ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் வந்து இந்த செஷனுக்கு வந்துட்டு லைவ் ஜூம் செஷனுக்கு வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. வாய்ப்புக்கு நன்றி. எக்ஸலன்ட். ஸோ மிஸ்டர் முத்து, தேங்க்யூ ஃபார் கமிங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்துட்டு, வாட் அ ஃபினாமினல் க்ரோத்ங்க. இப்போ ரைட் நவ் இதயம் நலனைனா எவ்ரிபடி நோஸ். I'm right now on the Wikipedia page and 90% in the LNI la sesame seeds oil la vandu 90% market share, groundnut oil la vandu 70% market share. It's a now the company has a turnover of 1190 crores. Idu vandu this really looks like a phenomenal dream story. So start off vandu a little bit history about idayam nallanai. எப்படி ஆரம்பிச்சது அண்ட் வாட் இஸ் தி சீக்ரெட் பிஹைண்ட் யுவர் க்ரோத், ப்ளீஸ் ஷேர் வித் அஸ். அதாவது இப்போ விக்கிபீடியாவில் இருக்கிற ஃபிகர்ஸ் வந்து சரியா இல்லை, அது ஏன் அந்த மாதிரி தவறா இருக்குங்கிறது தெரியல. அதை சரி பண்ண வேண்டியது எங்க பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன். எங்க டர்ன் ஓவர் வந்து 600 crores. இட் இஸ் நாட் 1100 ஆர் சம்திங் லைக் தட். 1100 ஆனா சந்தோஷம்தான் இல்லையா? ஆனா இது வரை இல்லை. இப்ப 600 crores பண்ணிட்டு இருக்கிறோம், விச் இஸ் அ வெரி குட் டர்ன் ஓவர். நலனேனா இதயம் என்று சொல்லும் அளவிற்கு பிராண்ட் வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. எப்படி நலனில இதயமோ அதே மாதிரி கடலை எண்ணெய் என்று சொன்னால் மந்த்ரா என்று சொல்லும் அளவுக்கு எங்க மந்த்ரா கடலெண்ணையும் லீடர் இன் த மார்க்கெட். அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. குறிப்பா இதயம் நலனை சொல்லணும் அப்படின்னா, நம்ம வி ஆர் நம்பர் ஒன் இன் த கண்ட்ரி. இந்திய அளவுல முதல் நிலைமையில இருக்கிறோம். மந்த்ரா கடலெண்ணை எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டு அளவுல முதல் நிலைமையில நம்ம இருக்கிறோம். இத ரொம்ப மகிழ்ச்சியோடு நான் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். இதயம் நலனை பிராண்ட் ஆரம்பிச்சது வந்து 1986. பாருங்க, கிட்டத்தட்ட 34 வருடங்கள் ஆயிடுச்சு. 34 வருடங்களா நல்ல ஒரு நிலைமையில இருக்கிறோம். ஆரம்பம் முதல் நல்ல மார்க்கெட் ஷேர் எங்களுக்கு. அதற்கு காரணம் வந்து நாங்க வந்து 1943ல இருந்து இந்த பிசினஸ்ல இருக்கோம். மொத்தம் 77 வருடங்களா இந்த பிசினஸ்ல இருக்கிறோம். அது ஒரு காரணம் நாங்க நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்கிறதுக்கு. அது மட்டுமல்ல, ஒரு நல்ல பழமொழி இருக்கு நலனையை பற்றி. இந்த சபையில இருக்கிற பலருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. வைத்தியனுக்கு கொடுப்பதை வாணியனுக்கு கொடுன்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? கேட்டிருப்பீங்கன்னா அப்படி கை தூக்குங்க. ஆமாங்க, இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அந்த வார்த்தையை? நிச்சயமா நிச்சயமா. அப்பத்தானே 2 மணி நேரம் இருக்கேன் எனக்கு, நல்ல விவரமா சொன்னா தானே. ஓகே, வைத்தியனுக்கு கொடுப்பதை வாணியனுக்கு கொடு. வைத்தியனுக்கு கொடுக்கறது அப்படின்னா டாக்டர்கிட்ட போறது, டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்குறது, அதுதான் வைத்தியனுக்கு கொடுக்கறது. அதை விட வாணியனுக்கு கொடு அப்படின்னு சொன்னாங்க. வாணியன் அப்படின்னா நல்லெண்ணெய் தயாரிக்கக்கூடிய செட்டியார் சமுதாயத்தை குறிப்பிடுற வார்த்தை வாணியன். நல்லெண்ணெய் செட்டியாருக்கு நீ செலவழி, நீ வைத்தியருக்கு செலவழிக்க வேண்டாம் என்ற அர்த்தம் பட இந்த பழமொழி சொல்லப்பட்டது. வேற ஒண்ணும் இல்லை, நல்லெண்ணெய் வந்து இஸ் அ ப்ரிவென்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குறிப்பா ஒரு சந்தோஷமான விஷயத்த இந்த நேரம் நான் மக்கள்கிட்ட சொல்ல விரும்புறேன். அது என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் ஆயில் புல்லிங் என்ற ஒரு கான்செப்ட், நல்லெண்ணெய் கொப்பளித்தல், நாங்க நிறைய அதை பற்றி நாங்க பேசியிருக்கிறோம், நிறைய அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறோம். அதற்காக தனியாக 10 ml பேக்கெட்ஸே நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி மார்க்கெட்டில் இருக்கிறது ஓரளவுக்கு. அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு ரெக்கக்னிஷன் இல்லாமல் இருந்தது, ஏதோ ஒரு நாட்டு வைத்தியம் அப்படின்னு இருந்தது. அதை வந்து இப்போ மத்திய அரசாங்கம் வந்து இதை பயன்படுத்தலாம், நோய் தவிர்ப்பதற்கு இந்த விஷயங்களை பயன்படுத்தலாம்னு சொல்லி நல்லெண்ணெய் பற்றி 2 விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஒரு விஷயம்,
பத்து மில்லி நல்லெண்ணெய் எடுத்து வாயில போட்டு 20 நிமிடங்கள் கொப்பளிக்கிறது, அதற்கு பேர் ஆயில் பிள்ளை. இன்னொரு விஷயம், நல்லெண்ணெய் ஒரு 4 சொட்டை எடுத்து உள்ளங்கையில வச்சுட்டு விரலால தொட்டு நம்ம நாசி துவாரங்கள் வழியா அதை உறிஞ்சிருது. இது வந்து ஒரு மூச்சுக்குழாயை சுத்தமா வச்சிருக்கிறதுக்கு ஒரு பாரம்பரிய வைத்திய முறை. இந்த ரெண்டுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆயுஷ் டிபார்ட்மெண்டோட ரெக்கக்னிஷன் இதற்கு கிடைச்சிருக்கு. குறிப்பா நல்லெண்ணெய் எண்ணெய் கொப்பளிப்பு நல்லெண்ணெய் வச்சு செய்யறவங்களுக்கு ஆஸ்துமா குணமாகுது. மதுரையில ஒரு டாக்டர், அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாரு, நீங்க இது நியாயம் இல்ல, நல்லெண்ணெய் கொப்பளிச்சா எல்லாம் நல்லாயிரும், ஆரோக்கியம் கிடைக்கும்னு சொல்லி பொய் சொல்றீங்க, இது தப்பான பிரச்சாரம் அப்படின்னு எங்களுக்கு வேண்டிய ஒரு உறவினர் சொன்னார். நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா நீங்க ஒரு காரியம் பண்ணுங்க, உங்கள்கிட்ட அன்றாடம் வந்துட்டு போற பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஒரு 3 பேரை எங்கிட்ட அனுப்புங்க, நான் அவங்களை குணப்படுத்தி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் கேட்டது வந்து அன்றாடம் வரக்கூடிய பேஷண்ட்ஸ். உடனே அவர் 3 பேரை கொடுத்தார். சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த 3 பேருக்குமே ஆஸ்துமா பிரச்சனை. அந்த 3 பேரையும் ஒரு 3 மாதங்கள்ல நாங்க குணப்படுத்திட்டோம். அதற்கு பிறகு அவங்க அந்த ஆஸ்பத்திரிக்கு போறதே விட்டுட்டாங்க. என்ன சொல்ல வரேன்னா, ஆங்கில வைத்தியத்துல இல்லாத சில பலன் தரக்கூடிய வைத்திய முறைகள் நமது பாட்டி வைத்தியத்துல இருக்கு. அதுதான் இந்த ஆயுள் புள்ளைங்கிற ஒரு கான்செப்ட், ஆஸ்துமா குணமாறுது. அது மட்டுமல்ல, இந்த நேரத்துல எங்களோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை பற்றி நான் சொல்லணும். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னா, சாதாரணமா ஒரு கட்டடத்திற்குள்ள சில விஞ்ஞானிகள்லாம் இருந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஆனா எங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப வித்தியாசமானது. இந்த டோர் டு டோர் சேல்ஸ் பண்றாங்க இல்லையா, வீடு வீடா போய் கதவை தட்டி பெண்கள் வந்து மாதிரி கொடுத்து அதோட பலனை பெண்கள் எடுத்து சொல்றது, டோர் டு டோர் ப்ரொமோஷன். இந்த டோர் டு டோர் ப்ரொமோஷன் தான் எங்களுக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். கொஞ்சம் கேட்கறதுக்கு வித்தியாசமா இருக்கும், நான் விளக்கமா சொன்னா உங்களுக்கு புரியும். அது என்ன அப்படின்னா, இதே வெல்த் ஆயில் புள்ளைங்க வந்து நாங்க டோர் டு டோர் எடுத்துட்டு போனோம் மதுரையில. வீடு வீடா எடுத்துட்டு போகும்போது சிலர் அதை எடுத்து விவரம் சொன்ன உடனே பயன்படுத்தி பார்த்தாங்க. பயன்படுத்தி 2 மாதத்துல ஒரு பெண்மணி வந்து ஒரே உற்சாகமா எங்க டோர் டு டோர் கேர்ள்ஸை வரவேற்று அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இனிப்பு கொடுத்தாங்க. உடனே எங்க பெண்கள் கேட்டாங்க, என்னம்மா என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டாங்க. உடனே அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு திருமணமாகி 8 ஆண்டுகள் ஆயிடுச்சு, இந்த 8 ஆண்டுகளும் எனக்கு வந்து இந்த மாத சுற்று, மந்த்லி சைக்கிள்னு சொல்றாங்க இல்லையா, இந்த மாத சுற்று சரியில்லாம இருந்தது. ஆனா அந்த நல்லெண்ணெய் கொப்பளிப்பு பண்ணி இப்ப 3 மாதங்கள்ல என்னுடைய மாத சுற்று சரியாயிருச்சு, தேங்க்ஸ் ஃபார் ஆயில் புல்லிங் அப்படின்னு சொல்லி இனிப்பு கொடுத்தாங்க. அந்த இனிப்பு கொடுத்தோட நிற்கல, அடுத்த 2 மாதங்கள்ல எங்க டோர் டு டோர் பெண்களுக்கு என்ன கிடைச்சது தெரியுமா, ஸ்வீட் காரம் காஃபி. எதற்காக, அந்த அம்மா கர்ப்பமாயிட்டாங்க, திருமணமாகி 8 ஆண்டுகள்ல அவங்க மாத சுற்று சரியாகி அதனால அவங்க கர்ப்பமாயிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான, இதுக்கு மேஜிக் ரெமடின்னோட இதை சொல்லலாம், இது மேஜிக் ரெமடி கிடையாது, உண்மையில நடந்தது. இப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வந்து ஆயில் புள்ளிங்கல நடக்கிறது அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல தெரியல, தெருவில் கஸ்டமரை சந்திக்கும் போது தெரியுது. அதனால தான் நான் என்ன சொல்லுவேன்னா, எங்களுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் தெருவில் நடக்கிறது அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பிச்சேன். ஸோ ஒரு கேள்வி கேட்டாங்க, நிறைய பதில் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், ஆரம்ப 300 நான் இருக்கேன்னு நினைக்கிறேன். கேள்விக்கு பதில் சொல்லலாமே கிருபாசங்கர். கண்டிப்பாங்க. இப்ப நிறைய பேர் வந்துட்டு இந்த குட் நியூஸ் வந்துட்டு 300 வந்து இப்ப ஆடியன்ஸ் இருக்காங்க இந்த லைவ் ஜூம்ல வந்துட்டு. இட்ஸ் a phenomenal response. Thank you very much. நிறைய entrepreneurs வந்துட்டு பிசினஸ் ஆரம்பிச்சுட்டாங்க இல்ல ஆரம்பிக்கிற நிலைமையில இருக்காங்க. சில பேர் வந்துட்டு they are thinking of getting into entrepreneurship. Very nice. அவங்களுக்கோசரம் வந்துட்டு
இது இந்த இதயம் நல்லெண்ணெய் கம்பெனி வந்துட்டு உங்களோட அப்பா தான் ஆரம்பிச்சார் கரெக்ட்டுங்களாங்க? கிராண்ட்ஃபாதர், தாத்தான்னு சொல்லலாம். ஓகே, அந்த உங்க தாத்தா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து உங்க அம்மா அப்பா பாத்துக்கணும், அதுக்கப்புறம் வந்து இப்ப நீங்க வந்து நீங்க நடத்தின் வரீங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல ஆரம்பிக்கும் போது நிறைய வந்துட்டு அந்த அந்த பேஷன், அந்த எனர்ஜி, ஏன்னா அது அவங்களோட ஐடியா, அதனால நிறைய ஸ்கின் டு இந்த கேம் இருக்கும். பட் எப்படி வந்து ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் வந்துட்டு அந்த பேஷன் வந்து பாஸ் ஆன் ஆயிருக்கு? ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நிச்சயமா சொல்லலாம். ஏன்னா எங்க கிராண்ட் ஃபாதர் வந்து நல்லெண்ணெய் பிசினஸ் மட்டும் செய்யல, எங்க கிராண்ட் ஃபாதர் கமிஷன் ஏஜென்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கராச்சியில கடை இருந்தது, ரங்கூன்ல கடை இருந்தது, கொழும்புல கடை இருந்தது. வட இந்தியால இருந்து அவங்களுக்கு வந்து கமாடிட்டிஸ் வரும், அந்த கமாடிட்டிஸை நாங்க வந்து பத்திரப்படுத்தி எங்க கொடவுன்ல வச்சிருக்கணும். வட இந்தியால இருக்கக்கூடிய முதலாளி, இந்த பிரின்சிபல், அந்த பிரின்சிபல் எப்ப விற்க சொல்றாரோ அப்ப விற்கணும். இப்ப இந்த பிசினஸ்ல எங்களுக்கு மூன்று விதமான வருமானம் கிடைக்கும். சரக்கு வந்தவொடனே நாங்க பணம் அனுப்பிடுவோம், அதுக்கு எங்களுக்கு வட்டி தருவாங்க. வட இந்திய வியாபாரியின் சரக்கை எங்க கொடவுன்ல வச்சிருக்கிறதுக்கு வாடகை தருவாங்க. அத ஒரு சொல்ற விலைக்கு, நல்ல விலைக்கு நாங்க விற்கும் போது அதற்கு ஒரு லாபம் தருவாங்க, கமிஷன் தருவாங்க. லாபம் இல்லை, கமிஷன். ஸோ எங்களுக்கு கிடைக்கிற வருமானம் இன்ட்ரெஸ்ட், ரெண்ட், கமிஷன். இதுதான் எங்க கிராண்ட் ஃபாதர் ஆரம்பத்துல அவங்க சகோதரர்கள். நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, அவங்க பேரெல்லாம் சொல்லணும்னா எங்க கிராண்ட் ஃபாதரோட அண்ணன் பேரு விவிஎஸ். விவிஎஸ்ன்னு ஒரு நல்லெண்ணெய் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா இருக்கும். எங்க கிராண்ட் ஃபாதர் பேரு விவி வன்னிய பெருமாள், விவிவி. விவிவி அவர் பேர்ல ஒரு பெண்கள் கல்லூரி எங்க ஊர்ல இருக்கு, அதனால எங்க ஊர் தொடர்புல இருக்கிறவங்களுக்கு அந்த பேர் தெரியும். அடுத்து மூன்றாவது சகோதரர் விவி ராமசாமி, அவர் விவிஆர் என்று வழங்க பெற்றார். அவர் ராஜ்யசபால மெம்பர் ஆஃப் பார்லமெண்டா இருந்தார். இவி ராமசாமி பெரியார், ஈரோடு பெரியார் இருக்கார் இல்லையா, இருந்தார் இல்லையா, அவருக்கு ஒரு நெருக்கமான நண்பரா இருந்தார். அவர் இவிஆர், இவர் விவிஆர், சரியா? அவர் மூன்றாவது சகோதரர். நாலாவது சகோதரர் இன்று வரை எல்லோருக்கும் அறிமுகமான ஒரு பெரிய பிராண்ட், விவிடி. விவிடினா தெரியும் தானே எல்லாருக்கும். விவிடி வந்து நாலாவது சகோதரர். இப்படி நாலு சகோதரர்கள் சேர்ந்துதான் கராச்சி, ரங்கூன், கொழும்பு, பாம்பே இந்த ஊர்கள் எல்லாம் இருந்து பெரிய அளவுல கமிஷன் பிசினஸ் பண்ணாங்க. ஒரு காலகட்டத்துல என்னாச்சு அப்படின்னா, எங்கள்கிட்ட ஒரு பெருவாரியா ஒருத்தர் எள்ளு வாங்கிட்டு இருந்தார், விருதுநகர்ல எள்ளு வாங்கி நல்லெண்ணெய் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவருடைய பிசினஸ்ல ஒரு பின்னடைவு ஏற்பட்டது, பொருளாதார தோல்வி ஏற்பட்டது. அப்போ வந்து எங்களுக்கு அது ஒரு பிசினஸ் பாதிப்பு, ஏன்னா அந்த கமிஷன் எங்களுக்கு கிடைக்காது இல்லையா. அப்போ எங்க கிராண்ட் ஃபாதர் என்ன சஜஸ்ட் பண்ணிருக்கிறாங்க, அப்பா நம்மளே இந்த பிசினஸ் ஆரம்பிச்சிடலாமே அப்படின்னு சொல்லி அப்பா ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதற்கு நாம என்ன சொல்லலாம்னா, ஃபார்வர்ட் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லலாம். 1943 எங்க கிராண்ட் ஃபாதர் நாலு பேர் சேர்ந்து 1943 முன்னாடியே ஆரம்பிச்ச பிசினஸ். 1943 இவங்க நாலு பேருக்குரிய பார்ட்டிஷன், ஃபேமிலி பார்ட்டிஷன். 1943 இருந்து எங்க குடும்பம் ஆனந்தம் நல்லெண்ணெய் என்ற, ஆனந்தம் என்ற பிராண்ட்ல நாங்க நல்லெண்ணெய் தயாரிச்சு விற்பனை பண்ணோம். நான் பிசினஸ்க்கு வந்தது 1978, அதாவது ஆனந்தம் நல்லெண்ணெய் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் கழிச்சு தான் நான் பிசினஸ்க்கு வரேன். நான் பிசினஸ்க்கு வந்த உடனே நான் கவனிச்சது என்ன அப்படின்னா, டிமாண்ட் நிறையா இருக்கும், அந்த டிமாண்டை நாங்கள் சப்ளை பண்றதில்லை. இதுதான் நான் பிசினஸ்க்கு வரும்போது இருந்த நிலைமை. ஏன்னா நிறைய கடன் கொடுத்தா பணம் வராது, திரும்ப 50 டின் கேட்பான், 15 டின் விற்கிறேன். ஏ போடாதப்பா, 15 டின் போதும்பா அப்படின்னு சொல்லி வியாபாரத்தை சுருக்கமா செய்யக்கூடிய ஒரு பக்குவம் நம்ம முன்னோர்கள்ட்ட இருந்தது. ஏன்னா பண பாதுகாப்பு முக்கியம் இல்லையா, கேட்கறதெல்லாம் கொடுத்துட முடியாது. ஸோ அந்த கட்டத்துல நான் பிசினஸ்க்கு வந்தேன். அப்போ ரெண்டு மாவட்டத்துல தான் எங்க பிசினஸ் இருந்தது, பழைய மதுரை மாவட்டம், பழைய ராம்நாடு மாவட்டம். இப்போ எங்க ஊர்லாம் பழைய ராம்நாடு மாவட்டம்.
இந்த ரெண்டு மாவட்டத்துல இருந்த பிசினஸ் எனக்கு ஆசை தமிழ்நாடு முழுக்க எடுத்துட்டு போகணும் அப்படின்னு 78 ஆரம்பிச்சு டோர் டு டோர் கேம்பெயின் என்ற கான்செப்டை வந்து எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு முழுக்க நாங்க வளர்ந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருடங்கள்ல தமிழ்நாடு முழுக்க வளர்ந்தோம். அந்நேரம் எங்க அப்பாவோட அண்ணன் தம்பி 2 இருந்தாங்க, மொத்தம் 3, எங்க அப்பா பெரியப்பா சித்தப்பா 3 சேர்ந்துதான் அந்த பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் யங்க ஜென்ரேஷன் எல்லாம் வந்தாச்சு. குடும்பத்துல ஒரு பாகப்பிரிவினை. இது நடந்தது 1986 டிசம்பர். அந்த டிசம்பர் 1986 தான் இதயம் நல்லெண்ணெய் என்ற பிராண்ட் நம்ம ஆரம்பிக்கிறோம். 86 தான். ஸோ எங்க பிசினஸ் 43 இருந்து நல்லெண்ணெய் பிசினஸ் இருந்தாலும் 86 தான் இதயம் பிராண்டுக்கு பிறந்த நாள். ஸோ 86 இப்போ 34 ஆண்டுகளாக இதயம் நல்லெண்ணெயை நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல ஆரம்பிச்ச ஒரு பிசினஸ் தேர்ட் ஜென்ரேஷன்ல வரைக்கும் பேஷனேட்டா எப்படி நம்ம இருக்கோம்னு ஒரு கேள்வி நீங்க கிருபா சங்கர் கேட்டீங்க. அதற்கு காரணம் வந்து இதயம் பிராண்ட் நம்ம ஆரம்பிச்சது. எங்க தாத்தா ஆரம்பிக்கல, எங்க அப்பா ஆரம்பிக்கல, எங்க அப்பா இருக்காங்க, நாங்க பிரதர்ஸ் 4, நாங்க சேர்ந்துதான் இதயம் என்ற பெயர்ல ஒரு நல்லெண்ணெய் ஆரம்பிக்கிறோம். நீங்க கேட்கலாம், ஏன் இதயம்னு பேர் வச்சீங்க, வித்தியாசமான பேரா இருக்கே அப்படின்ட்டு. இதயத்திற்கு நல்லது, அதனால இதயம்னு பேர் வச்சோம். ரொம்ப சரியா சொல்றதுன்னா, நாங்கள் ஆனந்தம் நல்லெண்ணெய் செய்யும் போது ஒரு பஞ்ச் லைன் சொல்லுவாங்க இல்லையா, மார்க்கெட்டிங் ஸ்லோகன், அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்லோகன், நாங்கள் பயன்படுத்தினது தரம் நாடுவோர் தவறாமல் நாடுவது ஆனந்தம் நல்லெண்ணெய், தரம் நிரந்தரம் ஆனந்தம் நல்லெண்ணெய். எங்க அப்பா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்லோகன் எழுதுனாங்க ஆனந்தம் நல்லெண்ணெய்க்கு. அது என்ன அப்படின்னா, இதயத்திற்கு இதமானது ஆனந்தம் நல்லெண்ணெய் அப்படின்னு ஒரு ஸ்லோகன் எழுதுனாங்க. அதற்கு அர்த்தம், நல்லெண்ணெயில லெசித்தின் இருக்கு, அது வந்து கெட்ட கொலஸ்ட்ராலை நீக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு லிட்ரேச்சர் படிச்சிருக்கிறாங்க. அதனால இதயத்திற்கு இதமானது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நாங்கள் புதுசாக ஒரு பேர் நல்லெண்ணெய்க்கு தேடும்போது இதயம் என்ற பேர் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் யோசித்தோம். ஸோ இதயத்திற்கு இதமானது இதயம் நல்லெண்ணெய் என்று இதயம் ஆரம்பிக்கப்பட்டது. இதயம் ஆரம்பித்து இப்போ பல வருஷங்களாச்சு. நாங்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல, வடமேற்கே டொரண்டோலிருந்து தென்கிழக்கே சிட்னி வரைக்கும் இருக்கும். நீங்கள் யோசிக்கலாம், இதனடா யூரோப்பியன்ஸும் அமெரிக்கன்ஸும் ஆஸ்திரேலியன்ஸும் நல்லெண்ணெய் சாப்பிட்றாங்களா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியமாக யோசிக்கலாம். கிடையவே கிடையாது. எல்லாம் திருச்சிக்காரங்க, தஞ்சாவூர்காரங்க, மாயவரம் கும்பகோணக்காரங்க, கோயம்புத்தூர்காரங்க, சேலங்காரங்க, திருப்பூர்காரங்க, எல்லா ஊர்ல இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, எல்லா ஊர்ல இருக்கிறாங்க. போகிற இடத்துல எல்லாம் நல்லெண்ணெய் தான் வேணும்னு கேட்குறாங்க. இதயம் நல்லெண்ணெய் கிடைக்குதுன்னா டபுள் குஷி ஆயிடுறாங்க. ஸோ வீட்டில் அம்மா வச்ச கத்திரிக்காய் குழம்பு, அம்மா வச்ச மீன் குழம்பு அமெரிக்காலையும் வைக்க முடியும், ஏன்னா இதயம் நல்லெண்ணெய் கிடைக்குது. ஸோ இதுதான் விஷயம். ரொம்ப நீளமா பதில் சொல்றேன் கிருபா சங்கர். இல்லைங்க, பியூட்டிஃபுல்ங்க. இது வந்து இது நிறைய பேருக்கு வந்து, நானே வந்து எங்க குடும்பத்துல வந்து வி யூஸ் இதயம் நல்லெண்ணெய். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு அபவுட் 400 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பா ஒரு விதத்துல ரெகுலரா வந்துட்டு இதயம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிருப்பாங்க. பட் இனிமேல் இனிமேல் நிச்சயமா உபயோகிப்பாங்க. கரெக்ட். இந்த இன்டர்வியூ நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி தெரியாது. அண்ட் இந்த ஃபவுண்டிங் ஸ்டோரி அந்த ஃபவுண்டரோட இன்ட்ராக்ட் பண்றது வந்து அந்த ஒரு இட் கிரியேட்ஸ் அ வெரி எமோஷனல் பாண்டிங் டு த ப்ராடக்ட் ஆல்சோ. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சார், உங்களோட பேக்ரவுண்ட் நீங்க ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அ குவிக் ரெஸ்பான்ஸுங்க. நிறைய பேர் வந்துட்டு க்வெஸ்டன்ஸ் கேட்டிருக்கீங்க. ஐ ரியலி வாண்ட் டு அப்ரிஷியேட் பியூட்டிஃபுல் க்வெஸ்டன்ஸ் வந்திருக்குங்க. ஸோ ஆஃப்டர் மிஸ்டர் முத்து ஆன்சர்ஸ் ஹிஸ் பர்சனல் பேக்ரவுண்ட், உங்களோட எஜுகேஷன், எந்த ஊரு, எப்படி வந்து உங்களுக்கு பிசினஸ்ல ஈடுபாடு வந்துச்சு, சோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி சொன்னீங்கன்னா எனக்கு வெரி யூஸ்ஃபுல். ஓகே, நான் விருதுநகர்ல தான் படிச்சேன். நான் விருதுநகர்ல மதுரை சாலையில ஒரு அற்புதமான பள்ளிக்கூடம் இருக்கு, சத்ரியா வித்யாசாலா அப்படின்னு சொல்லி. ஆரம்ப காலத்துல காமராஜ் படிச்சார் இல்லையா விருதுநகர்ல, காமராஜ் 6வது வகுப்பு வரைக்கும் படிச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் தான், அந்த அந்த ஸ்தாபனங்கள்ல தான் நான் படித்தது.
எங்க பள்ளிக்கூடம் நடக்கிற விதத்தை பார்த்துதான் காமராஜர் வந்து தமிழ்நாடு பூரா இந்த மாதிரி பள்ளிக்கூடங்களை எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. எங்க ஊர் பள்ளிக்கூடங்களை வந்து வித்தியாசமா நடத்தினாங்க. என்னன்னா, ஒரு வியாபார ஸ்தலம், விருதுநகர் இஸ் எ பிசினஸ் டவுன். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டின்னு அந்த பாடல்ல, விருதுநகர் புதிய ஏற்றி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு செலகன்னு வித்து போட்டு பணத்தைன்னு செலகன்னு ஒரு பாடல் வரும், மருதகாசி எழுதிய பாடல். அந்த பாடல்ல என்ன செய்தி அப்படின்னா, விருதுநகர் தான் வியாபாரினா விருதுநகர் தான் என்ற அளவுல அந்த காலத்துல விருதுநகருக்கு முக்கியத்துவம் இருந்தது. அந்த காலத்துல விருதுநகர்ல பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறதுக்கு பணம் வேணும், வாத்தியார் வேணும், வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்கணும். அப்ப என்ன செய்யலாம் அப்படிங்கிற போது ஒரு அருமையான ஒரு விஷயம் கண்டுபிடிச்சாங்க. அது என்ன அப்படின்னா, தினந்தோறும் வீட்டுல வந்து அந்த பெண்மணி சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து வச்சுட்டு சமையல்க்கணும். அந்த எடுத்து வச்ச கைப்பிடி அரிசிய சாயங்காலம் ஊர்ல இருந்து ஒருத்தர் போய் அதை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்துருவாங்க. இப்படி கைப்பிடி அரிசியத்தான் ஆசிரியர்களுக்கு சம்பளமா கொடுத்து பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிக்கப்பட்டது விருதுநகர்ல, சரிங்களா? அந்த மாதிரி ஆரம்பிச்ச பள்ளிக்கூடங்கள் ரொம்ப சிறப்பா நடந்தது. இதற்கு பேரு காலப்போக்கில் என்னாச்சுன்னா, கைப்பிடி அரிசியில இருந்து மகமை என்று மாறியது. மகமை என்றால் என்ன? இப்ப நான் வந்து ஒரு டின் நலனை பில் போடுறேன்னு வைங்க, ஒரு டின்னா 15 கிலோ அந்த காலத்துல. அது நான் பில் போடும்போது 5 ரூபாய் மகமை சேர்த்து நான் வாங்கணும். நீங்க வந்து என்னைக்கு காசு கொடுக்கும்போது மகமை காசு 5 ரூபாய் சேர்த்து கொடுப்பீங்க. அதே மாதிரி நான் என்ன வியாபாரம் பண்ணாலும், தொகை மறுப்பு என்ன வியாபாரம் பண்ணாலும் மகமை என்ற ஒரு தொகை நான் வாங்குவேன். அந்த மகமை என்ற வசூலித்த தொகையில தான் ஆசிரியர்களுக்கு சம்பளம், கட்டிடங்கள், எல்லா ஏற்பாடுகளும் விருதுநகர் நடந்தது. இத வந்து ஒரு தடவை ராஜகோபாலாச்சாரி பார்த்துதான் சேல்ஸ் டாக்ஸ் என்ற ஒரு விஷயமே தமிழ்நாட்டுக்கு வந்ததுன்னு சொல்லுவாங்க. யாரும் என்னை கோச்சிக்காதீங்க, சேல்ஸ் டாக்ஸ் வந்ததுக்கு ஒரு விதத்துல எங்க விருதுநகர் காரணம். சோ இப்படித்தான் பள்ளிகள் ஆரம்பிச்சது. அப்படி ஒரு பள்ளிக்கூடத்துலதான் நான் படிச்சேன். எஸ்எஸ்எல்சி வரைக்கும் நான் விருதுநகர்ல படிச்சேன். உங்க எல்லாருக்கும் தெரியும், எஸ்எஸ்எல்சினா 11th ஸ்டாண்டர்ட், இப்ப 12th ஸ்டாண்டர்ட். நாங்க படிக்கும் போது 11th ஸ்டாண்டர்ட், இப்ப பிளஸ் டூ எல்லாம் இருக்கு இல்லையா. அப்போ எங்களுக்கு வந்து 11th ஓட முடிஞ்சது. நல்ல மதிப்பெண்கள் வாங்கினேன். திருச்சி சென்ட் ஜோசப்ஸ்ல போய் சேர்ந்தேன். திருச்சி சென்ட் ஜோசப்ஸ் இந்த பகுதியில உங்களுக்கு தெரியும், ஒரு சிறந்த கல்லூரி. திருச்சி சென்ட் ஜோசப்ஸ்ல நல்ல மதிப்பெண்கள் வாங்கினேன். லயோலா கல்லூரியில எனக்கு பிகாம் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஆனா எங்க அப்பா சொன்னாரு, நீ லயோலா கல்லூரிக்கு போக வேண்டாம், நீ தமிழ்நாட்டிலே இருக்க வேண்டாம், ஏன்னா தமிழ்நாட்டுல ஹிந்தி ஒழிகன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, வருஷத்துல பாதி நாள் பள்ளிக்கூடத்தை மூடிடுவாங்க. அது அந்த காலத்துல அப்படித்தான் இருந்தது. 1969-70களில் தொடர்ந்து ஹிந்தி அஜிடேஷன் இருந்த காலம், 67 இருந்ததுன்னு சொல்லணும். நீ பாம்பேக்கு போயிரு அப்படின்னு சொல்லி என்னை பம்பாய் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிச்சாங்க. பாம்பே போனதுல எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, ஹிந்தி எங்க ஊர்ல கொஞ்சம் நான் படிச்சிருந்தேன், அங்க போய் ஹிந்தி பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது, ஆங்கிலத்தையும் வளப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நிச்சயமா தமிழ்நாட்டுல இருந்தாலும் நல்ல ஆங்கிலம் நம்ம பேசியிருப்போம், இருந்தாலும் தமிழ் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு. பாருங்க, உங்கள்கிட்ட எல்லாருக்கும் தமிழ் தெரியுங்கிறதுனால முழுக்க முழுக்க தமிழ்ல பேசணுங்கிற ஒரு ஆசை. இல்லை நீங்க எனக்கு தமிழ் தெரியாதுன்னீங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம ஆங்கிலம் பேசக்கூடிய ஒரு தேவை. வேற பாம்பே மாதிரி இடத்துல தமிழ் பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, முழுக்க முழுக்க ஆங்கிலத்துல பேசி ஆகணும், ஹிந்தியில பேசி ஆகணும். ஸோ ஆங்கிலமும் ஹிந்தியும் ஒரு புலமை கிடைச்சது பாம்பே யூனிவர்சிட்டியில போய் படிச்சதுனால. பாம்பே யூனிவர்சிட்டியில காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் எல்லாம் படிக்கல, நல்லா ஊர் சுத்த படித்தோம், லாங்குவேஜ் படித்தோம். இதுதான் நமக்கு பாம்பே யூனிவர்சிட்டியில கிடைச்சது. ஸோ பாம்பேல படிச்சு முடிச்சுட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஏன் அந்த ஆசை வந்தது அப்படின்னா, மாஸ்டர்ஸ் இன் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் MBA ப்ரோக்ராம் எங்க ஊரு பக்கத்துல தியாகராஜா ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஒரு ஸ்தாபனம் இருக்கு. அந்த ஸ்தாபனத்துல நமக்கு சீட்டு கிடைக்கல, ஏன்னா மார்க் வாங்கினாதான் அங்க சீட்டு தருவாங்க, நல்ல மதிப்பெண்கள் வாங்காததுனால நம்ம வந்து MBA படிக்க முடியல. இப்ப MBA எல்லா இடத்துலயும் இருக்கு, அப்ப MBA அபூர்வமா இருந்தது, MBA படிக்க முடியல. சார்ட்டர் அக்கௌண்டன்சி பண்ணலாம்னு சொல்லி படிச்சேன், ஆனா மனசெல்லாம் பிசினஸ்ல இருந்தது.
மார்க்கெட்டிங்ல ஆரம்பத்துல இருந்து ஒரு ரசனை இருந்தது. மார்க்கெட்டிங் ரசனை எப்படி வந்ததுன்னா, இன்னைக்கு ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து பாக்குறேன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தான் பார்ப்பேன். நான் சொல்றது என்னுடைய 21-22 வயசுலயே நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தேன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தான் பார்ப்பேன். குறிப்பா ஹிந்துஸ்தான் லீவர் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தான் இருக்கும், வேற எந்த கம்பெனிலையும் அட்வர்டைஸ்மெண்ட் பட்ஜெட் இருக்காது. ஸோ அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து ரசிச்சது உண்டு. இந்த பின்னணி இருக்கு பாருங்க, அட்வர்டைஸ்மெண்ட்ஸை ரசிச்ச பின்னணி, அதுதான் பின்னால கத்திரிக்காய் வெள்ளரிக்காய் மாதிரி வித்துக்கிட்டு இருந்த நல்லெண்ணெய ஒரு பிராண்ட் பண்ணி மக்கள் மனதில் நம்ம பிராண்டை நிறுத்தணும் என்ற எண்ணம் தூண்டுதல் தந்தது இந்துஸ்தான் லீவர் நிறுவனம் தான் அப்படின்னு நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இதான் எங்க பேக்ரவுண்டு, நான் படித்தது கொண்டது. ஸோ பிஸ்னஸ்க்கு வந்து ரெண்டு மாவட்டங்கள்ல இருந்த பிஸ்னஸை தமிழ்நாடு முழுக்க எடுத்துட்டு போகணும்னு சொல்லி டோர் டு டோர் கேம்பெயின் என்ற ஒரு கான்செப்ட், அதை எடுத்துட்டு வந்தோம். வீடு வீடா போனோம், திருநெல்வேலியில, நாகர்கோவில், திண்டுக்கல், திருச்சி, எந்த ஊர் சொன்னீங்கனாலும் வீடு வீடா போனோம். வீடு வீடா போய் எங்க ப்ராடக்டை சாம்பிள் கொடுத்து, எங்க சாம்பிளை பார்த்தோன்னா மக்கள் ஆஹா இவ்வளவு நயம் சரக்கா அப்படின்னு சொல்லி அசந்துருவாங்க. அப்படி ஒரு குவாலிட்டி கொடுத்தோம். எப்போ மக்கள் கன்வின்ஸ் ஆகிறாங்களோ பக்கத்தில் இருக்கிற சில்லறை கடைகளில் நாங்கள் சரக்கு கொடுத்துருவோம். இந்த சில்லறை கடைகளுக்கு வார வாரம் சப்ளை பண்ணணும் இல்லையா, அதற்காக நாங்கள் என்ன பண்ணோம், டிஸ்ட்ரிபியூட்டர் யாரும் எங்களுக்கு கிடையாது ஆரம்ப காலத்தில். எங்கள் பிஸ்னஸ் எப்படின்னா, ரீட்டைலர்ஸை 100க்கு 100 நாங்கள் நேரடியாக சர்வீஸ் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருடங்கள் நாங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்து 15-20 வருடங்கள் அப்படி தான் நடந்தது. ஒரு காலகட்டத்தில் அதை நிர்வாகம் பண்ண முடியாததுனால டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னார். அது வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் யாரும் எங்களை தேடி வரல, ஏன்னா நம்ம ஆரம்ப காலத்தில் அவ்வளோ பாப்புலராக இல்லாததுனால. எப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தேடி வருவாங்க, எப்போ பேங்கர்ஸ் நம்மளை தேடி வருவாங்க, எப்போ நமக்கு ஃபைனான்ஸ் தேவையில்லையோ அப்போ பேங்கர்ஸ் நம்மளை தேடி வருவாங்க, கரெக்டா? அதே மாதிரி எப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தேவையில்லையோ அப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நம்மளை தேடி வருவாங்க. ஸோ ஒரு காலகட்டத்தில் எங்களுக்கு ஆரம்பத்தில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தேடி வரலை, பின்னால் சில சங்கடங்கள் ஏற்பட்டது. ஏன்னா டைரக்டாக ரீட்டைலர்ஸ் எல்லா ஊர்லேயும், இப்போ விருதுநகர் மாதிரி ஊரில் 100 ரீட்டைலர்ஸ், திண்டுக்கல் மாதிரி ஊரில் 250 ரீட்டைலர்ஸ், மதுரை மாதிரி ஒரு ஊரில் 600-700 ரீட்டைலர்ஸ், இவங்கள்ட்ட நேரடி தொடர்பில் இருந்தோம். அதில் நிறையா சங்கடங்கள் ஏற்பட்டது, நிறையா மன வருத்தங்கள் ஏற்பட்டது, பிரச்சனைகள் ஏற்பட்டது. நம்ம நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்களால் சில தவறுகள்லாம் நடந்தது. காலப்போக்கில் இந்த மெத்தட் வந்து சரியல்ல, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கணும்னு சொல்லி யோசித்தோம். டிஸ்ட்ரிபியூட்டர் கிடைக்க ஆரம்பித்தாங்க, ஏன்னா ப்ராடக்ட் பாப்புலர் ஆயிடுச்சு. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிடைச்ச உடனே பிஸ்னஸில் ஒரு ஸ்டெப் இம்ப்ரூவ்மெண்ட். ஏன்னா நாங்கள் வேனில் கொண்டு கொடுக்கும்போது கேஷ் சேல்ஸ் அப்படின்னு வியாபாரம் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணாங்கன்னா, எப்பா இன்றைக்கி சரக்கு எடுத்துக்கோப்பா நாளை கொடுப்பா, இன்னைக்கு சரக்கு வேண்டாம் திங்கக்கிழமை எடுத்துக்கோ செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட வாங்குறதுல சில அட்வான்டேஜஸ் இருந்தது. ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் பக்கத்தில் இருந்தார், உள்ளூரில் இருந்தார். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் வந்த பிறகு பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆச்சு. தென் இந்த நேரத்தில் நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். கிருபாசங்கர் இடையில ஒரு கேள்வி கேட்டாருன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து தமிழ்நாடு அளவில் நாம் வளர்ந்துட்டோம். அடுத்து வந்து பெங்களூர் போகிறோம் நாங்கள். அதற்கு இடையில கிருபாசங்கர் இருந்து ஒரு கேள்வி நான் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன்.